கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைய மன்னா முன்மாதிரியாய் இரு. கர்த்தருடைய வார்த்தை, நான் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள். 1 கொரிந்தியர் 11:1. ஒருமுறை பாஸ்டர் ஒருவர் தொலைபேசியில் தம்முடைய விசுவாசிகளின் ஒருவரை அழைத்தார். அந்த நபருடைய சிறிய மகன் அந்த அழைப்புக்கு பதிலளித்தான். பாஸ்டர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவனுடைய தகப்பனரிடம் பேச வேண்டும் என கூறினார். பையன் தான் தகப்பனை அழைப்பதாக கூறவே அவன் தொலைபேசியின் மறுமுனையில் காத்திருந்தார். அதற்கு பின்னர் அங்கு மெதுவான குரலில் இருவர் பேசிக்கொள்வதை பாஸ்டரால் கேட்க முடிந்தது. 1 நிமிடங்களில் கழித்து அந்த சிறுவன், பாஸ்டர் அப்பா தான் இங்கே இல்லை என்று சொல்ல சொல்லுகிறார்கள் என்று தொலைபேசியில் பதிலளித்தான். நம்முடைய பிள்ளைகள் நேர்மையும் உண்மையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களிடம் கூறுகிறோம். அவர்கள் பொய் பேசும்போது நாம் அவர்களை தண்டிக்கிறோம். ஆனால் நாமே அவர்களுக்கு மாதிரியாக இராத பட்சத்தில் அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்படி அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த அன்பளிப்பு உங்களுடைய நல்ல எடுத்துக்காட்டான ஜீவியமே ஆகும். ஒரு இளம் ரோஜா செடியானது ஒரு குச்சியோடு சேர்ந்து கட்டி வைக்கப்படும் போது அது அச்செடி நேராக வளருவதற்கு உதவி செய்கிறது. பின்னர் நீங்கள் ஆதாரமாக நிறுத்திய அந்த குச்சியை நீக்கிவிட்டாலும் அச்செடி நேராகவே வளரும். ஆனால் நேராக நிற்கும் ஒரு குச்சியோடு ஆரம்பத்திலேயே இளஞ்செடி சேர்த்து கட்டி வைக்கப்படாவிடில் பின்னர் நீங்கள் அதற்கு உதவி செய்ய முற்பட்டாலும் அது மிகவும் காலதாமதமான செயலாகிவிடும். அந்த ரோஜா செடி கோணலாகவே வளரும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. ஆமேன்.